நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம சில வேர்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். முதல் வேர்ட் பாத்தீங்கன்னாக்கா சோனேகா கமரா, அதாவது படுக்கையறை, பெட்ரூம். பெட்ரூம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சென்டென்ஸா சொல்றேன், கேட்டு. வே ஆதே சமை, வே ஆதே சமைனா வே அவர், ஆதே சமை வரும் நேரத்தில், மை நான், சோனேகா கமரே மே, சோனேகா கமரே மே படுக்கை அறையில் இருந்தேன். பைட்டக், அடுத்த வேர்ட் நம்ம பார்க்க போறோம். பைட்டக், பைட்டக்னா வரவேற்பறை. இப்போ தும் பைட்டக் மே, பைட்டோ நீ வரவேற்பறையில் உட்கார், தும் நீ, பைட்டக் மே பைட்டக் வரவேற்பறையில் உட்காரு, பைட்டோ. மை அபி ஆதாஹும், நான் இப்போ வரேன் அப்படின்றது தான் அங்கே சொல்லும். ஹவாதார், ஹவாதார்னா காற்றோட்டமான, அந்த வீடு காற்றோட்டமாக இருக்கிறது, இல்லை அந்த வீடு காற்றோட்டமாக செய்யப்பட்டது, கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறோன்னு பாருங்கள். உஸ் கர் ஹவாதார் சே பனாயா ஹ, அந்த வீடு உஸ் கர் ஹவாதார் சே, ஹவாதார் சேன்னா காற்றோட்டமாக, பனாயாக கட்டப்பட்டது. மஷ்ஹூர் புகழ்பெற்ற, அதான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். மஷ்ஹூர் அப்படின்னு சொன்னால் புகழ்பெற்ற, புகழ் வாய்ந்த அப்படின்னு சொல்கிறோம். யஹ் மஷ்ஹூர் வக்கீல் ஹ, ஹீ இஸ், இவர் ஃபேமஸான லாயரு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஹிந்தியில் சொல்லும்போது யஹ் மஷ்ஹூர் வக்கீல் ஹ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது சந்த் லோக், சந்த் லோக்னா சான்றோர், சான்றோர் அப்படின்றும்போது இதை வச்சு ஒரு வார்த்தையை சொற்பார்ப்போம். சந்த் லோக்கே பாத், அதாவது சான்றோர் வாக்கு. இந்த இடத்துல பாத்துன்னா பேச்சுன்னு கிடையாது, வாக்குன்றது வாக்கு அப்படின்றது அர்த்தம். கபி ஜூட் நெஹி ஹோகா, கபின்னா எப்போவுமே, ஜூட் நெஹி ஹோகா பொய்க்காது, ஜூட்னா பொய், நெஹி ஹோகானா பொய்க்காது. அடுத்தது துத்லி போலி, மழலை மொழி. இது குழந்தைகள் பேசுகிற இது குழந்தையோட பேச்சு எப்படி இருக்கும், மழலை பேச்சுன்றோம், அது துத்லி போலின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். அது கேட்குறதுக்கு எப்படி இருக்கும், நமக்கு இனிமையாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சென்டென்ஸாக பார்ப்போம். யஹ் பச்சே கா துத்லி போலி மீட்டி ஹ, யஹ் பச்சே இந்த குழந்தை உடைய, அதுதான் பச்சே கா, துத்லி போலி மழலை பேச்சு, மீட்டீக இனிமையாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பௌஷ்டிக் ஆஹார், பௌஷ்டிக் அப்படின்னு சொன்னால் சத்துள்ள, உணவுன்னு சொல்கிறது ஆஹார் அப்படின்னு சொல்வோம். அப்போது ஹமே பச்சோங்கோ, நாம குழந்தைகளுக்கு, அதுதான் பச்சோங்கோ, பௌஷ்டிக் ஆஹார் சத்துள்ள உணவு, தேனா சாகியே கொடுக்க வேண்டும். அடுத்தது நாம் இந்தியாவில் நம்ம வந்து மூணு வர்க்கமான பீப்புளை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஹை கிளாஸ் பீப்புள், லோ கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள்னு பார்த்துருக்கோம். அதாவது ஹிந்தியில் அதை எப்படி சொல்கிறது, உச்சி வர்க்கிய, மத்திய வர்க்கிய, நிம்ன வர்க்கிய, உச்ச வர்க்கிய, மத்திய வர்க்கிய, நிம்ன வர்க்கிய அப்படின்றோம். இதுவே நம்ம மற்ற இதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இது உயர்ந்த தரம் அரிசி அப்படின்னு சொல்கிறதுக்கும், இது மத்தியதர அரிசி அப்படின்னு சொல்கிறதுக்கும், இது கீழ்மட்டமான அரிசி அப்படின்னு சொல்கிறதுக்கும் நாம் இதை பயன்படுத்தலாம். இதை ஹிந்தியில் எப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், யா உச்சு வர்க்கிய சாவல் ஹ, இது
மேல்மட்டமான உயர்ந்த தரமுள்ள அரிசி, சாவல்னா அரிசி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மத்திய வர்க்கிய வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸாக சொல்கிறோம். பாரத் மே, பாரத் மே அப்படின்னா இந்தியாவில் மத்திய வர்க்கிய பரிவார். மத்திய வர்க்கிய அப்படின்னா மிடில் கிளாஸ், பரிவார்னா ஃபேமிலி குடும்பம். ஜியாதா ரஹதேக, நிறைய இருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்வோம். அடுத்தது பாரத் மே நிம்ன வர்க்கிய லோகோம் கேலியே, பாரத் மே இந்தியாவில் நிம்ன வர்க்கிய, நிம்ன வர்க்கியன்னா கீழ்மட்ட மக்களுக்கு, சர்க்கார் கவர்மெண்ட் சாரி சுவிதாயின் பல திட்டங்கள், பல வசதிகள் செய்து கொடுக்கிறது. பன் ரஹாக. நெக்ஸ்ட் கானூன், கானூன்னா சட்டம். ஹம் கானூன் கோ ஆதர் கர்னா ஹே, நாம் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அதுதான் நம்ம சொல்கிறோம். கானூன் கோ ஆதர் கர்னா ஹே, ஆதர்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணணுன்றது இந்த இடத்துல அர்த்தம். நெக்ஸ்ட் யோஜனா, யோஜனான்னா திட்டம். இதில் ஒரு சின்ன இதை சொல்கிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணுக்கு சாரி யோஜனா மே பாண்டவம் யுத்தமே ஜீத்லியா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணுக்கு, பகவான் கண்ணனுடைய சாரி யோஜனா மே, எல்லா திட்டங்களிலும் பாண்டவம் பாண்டவர்கள் யுத்தமே யுத்தத்தில் ஜீத்லியா வென்றார்கள். இப்போ அடுத்த வேர்டு ராஜநைத்திக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ராஜநைத்திக் அப்படின்னு சொன்னால் அரசியல். ஸ்ரீ ராம்சந்திரஜி கா ராஜநைத்திக் அச்சாக அப்படின்னா ராமச்சந்திரனுடைய ராஜநைத்திக்கு அதாவது அரசியல் நன்றாக இருந்தது. ஹோஷியாரி, ஹோஷியாரின்னா புத்திசாலித்தனம். மணி ஏக் ஹோஷியாரி வியாபாரி ஹ, மணி ஒரு புத்திசாலியான வியாபாரி. ஷாசன் கர்ணா, ராஜராஜ சோழன் அச்சி தர ஷாசன் கியா, ராஜராஜ சோழன் நன்றாக ஆட்சி செய்தார். இப்போ நம்ம சில வேர்ட்ஸை அதை பேஸ் பண்ணி சென்டென்சஸ்ஸாக பார்க்க போகிறோம். ஜூலா, ஜூலான்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஊஞ்சல்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன சென்டென்ஸை பார்ப்போம். பச்சோம் கோ ஜூலா மே கேல்னா பசந்த் ஆதா ஹே, பச்சோம் கோ குழந்தைகளுக்கு ஜூலா மே ஊஞ்சல்ல கேல்னா விளையாட பசந்த் ஆதா ஹே, பசந்தனா பிடிக்கும். ஸோ பசந்த் ஆதா ஹேன்னா பிடிக்கும் அப்படின்றது சொல்லுவோம். இப்போ அடுத்தது தியா, தியான்னு சொல்லி சொல்ல போகிறோம். தியான்னா விளக்கு, தியான்னா பாஸ்டென்ஸில் கொடுத்தான் அப்படின்னு வரும். பட் இங்கே வந்து பார்க்கும்போது தியான்னா விளக்கு. தியா தீபாவளி கா தின் மே, தீபாவளி நாளில் சப் கர்மே எல்லா வீட்டிலும், சப் எல்லா கர்மே வீட்டில் தியாயே விளக்குகள் ஜலாத்தேக ஏற்றுவார்கள். தீபாவளி கா தின் மே தீபாவளி நாளில் சப் கர்மே எல்லா வீடுகளிலும் தியாயே விளக்குகள் ஜலாத்தேக ஏற்றுவார்கள். இப்போ இது இதை பேஸ் பண்ணி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பிஜிலி டூட் கை, கரண்ட்டு போச்சு. கரண்ட்டுன்றது பிஜிலின்னு ஹிந்தியில் நம்ம சொல்லுவோம். டூட் கை, டூட்னா உடையறது, பட் இந்த இடத்துல உடையறதுன்னு கிடையாது, கரண்ட்டு போச்சு அப்படின்றது அர்த்தம். இஸ்லையே அதனால் தியா ஜலாவோ விளக்கு ஏற்று. இப்போ பகீச்சா, பகீச்சான்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஒன்று தோட்டம் இன்னொன்று பார்க்கு. ஸோ ஹமாரே கர்கே சாம்னே, எங்கள் வீட்டுக்கு, அதாவது ஹமாரே கர்கே சாம்னே எதிரில்,
ஏக் பகீச்சா ஹே, ஒரு தோட்டம், ஒரு பார்க் இருக்குது. வஹாம் அங்கே ரோஜ் பச்சோம் அவர் படே லோக், பச்சோம் குழந்தைகள், படே லோக் பெரியவங்க, ஜியாதா ஆத்தே ஹே, நிறைய பேர் வருவாங்க. அதுவே நம்ம எங்கள் தோட்டத்தில் நிறைய காய்கறி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஹமாரே கர் மே ஏக் பகீச்சா ஹே, ஒரு தோட்டம் இருக்குது. இஸ்மே அதில் ஜியாதா தர்காரியா ஹம் பைதா கர்த்தே ஹே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோர். ஷோர் அப்படின்னு சொன்னால் சத்தம். மவுண்ட் ரோடு மே, மவுண்ட் ரோடில் சபேரே அவர் ஷாம், காத்தால மற்றும் சாயந்தரம். டிராஃபிக் கா ஷோர், டிராஃபிக் சத்தம் ஜியாதா ஹே இல்லை ஜியாதா ரஹதா ஹேன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதாவது டிராஃபிக் கா ஷோர், டிராஃபிக் சத்தம் ஜியாதா ஹே, நிறைய இருக்கும் அப்படின்றத அர்த்தம். இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், தீபாவளி கா தின் மே, தீபாவளி நாளில். பிஜ்லி கா ஷோர், அதாவது பிஜ்லி இந்த இடத்துல வந்து கரண்ட்டு கிடையாது, பட்டாசு. ஸோ பிஜ்லி கா ஷோர் அப்படின்னா அந்த கிராக்கர்ஸ் பட்டாசுடைய சத்தம் ஜியாதா ரகத்தாக, ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய இருக்கும், சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் இந்த எக்ஸாம்பிள். அடுத்தது யாத். யாதுன்னா நினைவு. ஸ்வதந்திர திவஸ் மே, அதாவது சுதந்திர தினத்தில். காந்திஜி கா யாத், காந்திஜியுடைய நினைவு. ஆத்தாக வரும் அப்படின்றது யாதுன்னா நினைவு. அதுவே எனக்கு ஞாபகம் இல்லை, நினைவு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே யாது நெஹி ஹே, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் உதார். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், சில இடத்துல கடன் கொடுக்க மாட்டாங்க, அதாவது பொருள் வாங்குகிறோம் ஆனால் கடன் இருக்கா அப்படின்னு கடன் வைக்கணும்னு நினைக்கும் போது நம்ம கடையில் வந்து கடன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ கடனுக்கு வந்து சொல்லும்போது ரொன்னுன்னு சொல்லுவோம், இன்னொன்று உதார்னு சொல்லுவோம். இல்லை உதார்ன்ற எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். துக்கான் மே, கடையில். உதார் நெஹி தேதே, உதார்னா கடன். நெஹி தேதே, கொடுக்க மாட்டார்கள். இப்போ அடுத்தது ஜூட். ஆஜ்கல், இப்பெல்லாம். ரமேஷ் ஜூட் போல்தா ஹே, ரமேஷ் பொய் சொல்கிறான் அப்படின்றது தான் அர்த்தம். ஆஜ்கல், இப்பெல்லாம் ரமேஷ் ஜூட் போல்தா ஹே, பொய் சொல்கிறான். சோர், சோர் அப்படின்னா திருடன். கல் ஹமாரே காலனி மே, கல் நேற்று. ஹமாரே காலனி மே, எங்கள் காலனியில். சோரி ஹுயி, சோரின்னா இந்த இடத்துல திருட்டு, திருட்டு நடந்தது. அதுவே சோர் ஆயா அப்படின்னு சொன்னீங்கன்னா திருடன் வந்தான். சோர்ன திருடன், சோரின திருட்டு. ஸோ திருட்டு நடந்ததுன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. கல் ஹமாரே காலனி மே, கல் நேற்று. ஹமாரே காலனி மே, எங்கள் காலனியில். சோரி ஹுயி அப்படின்னா சோரின திருட்டு. ஸோ திருட்டு நடந்தது அப்படின்றது சோரி ஹுயி, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க, கல் ஹமாரே காலனி மே, நேற்று எங்கள் காலனியில். சோர் ஆயா அப்படின்னு சொன்னால் திருடன் வந்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பூடா பூடி, பூடா பூடி அப்படின்னு சொன்னால் வயசானவங்களை குறிக்கிற வார்த்தை. இப்போ பூடான்னா கிழவன், பூடி அப்படின்னு சொன்னால் கிழவி. இது ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சவங்களை வந்து நம்ம சொல்ல மாட்டோம், யாராவது அன்னோன் பர்சனை, வயசான கிழவன், வயசான தாத்தா, வயசான பாட்டி அப்படின்றது நம்ம சொல்கிறதுக்கு பூடா பூடி, அதாவது அன்னோன் பர்சன்ஸை நம்ம குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணோம். இப்போ எங்கேயாவது ரோட்டில் போகிற தாத்தா இல்லை ரோட்டில் போகிற பாட்டி இப்படி இவங்கெல்லாம் சொல்கிறதோ நம்ம பூடா பூடி அப்படின்றது நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணோம். ஆஜ்கல் பூடா பூடி அகேலா ரஹதே ஹே, ஆஜ்கல் இப்பெல்லாம்.
பூடா பூடி, அதாவது கிழவன் கிழவி. கிழவன் கிழவின்றது நம்ம பெரும்பாலும் சொல்ல மாட்டோம். வயசானவங்க அவங்கள குறிக்கிறதுக்கு வந்து படேலோக், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸோ சொல்கிறோம் இல்லையா, அந்த வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தெரியாத பர்சன், அன்னோன் பர்சன்ஸை வந்து ரோட்டில் போகிறவங்களோ இல்லை வேற ஜென்ரலாக சொல்லிக்கிறது பூடா பூடி அப்படின்னு. அகேலா தனியாக, ரகத்தே ஹே வசிக்கிறார்கள். அதாவது இப்போல்லாம் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து எல்லாருமே தனித்தனியாகிடுச்சு இல்லையா, அதுதான் இங்கே நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை. ஜென்ரலாக சொல்லிக்கும் போது பூடா பூடி, அதுவே கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா படேலோக். படேலோக்னா சீனியர் சிட்டிசன்ஸ். இப்போ ஹத்யா, ஹத்யா அப்படின்னா கொலை. மேரே கர் கே பாஸ், என் வீட்டு, அதுதான் மேரே கர். கே அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில், பாஸ் பக்கத்தில். ஏக் பூடி கா, ஏக் பூடின்னா ஒரு வயசானவங்க, ஒரு பாட்டி அப்படின்றது சொல்கிறது. ஆனால் பூடின்னா கிழவின்றது அர்த்தம் இந்த இடத்துல. கா ஹத்யா கொலை, ஹுயி நடந்தது. ஹத்யாரா, ஹத்யாரான்னா கொலையாளி, கொலகாரன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இஸ்கா கர்மே, அவளுடைய வீட்டில் இல்லை அவங்க வீட்டில். லூட்கர் கொல், லூட்டு, லூட்டுன்றது கொள்ளையடிக்கிறது. லூட்கர் கொள்ளையடித்தான் அப்படின்றது தான் லூட்கர் மாறா அப்படின்றது அர்த்தம். அடுத்தது இமாரத், இமாரத் அப்படின்னு சொன்னால் பில்டிங். எல்ஐசி, எல்ஏசி கா இமாரத் ஹ, இது எல்ஐசி பில்டிங். கர்ச்சா, கர்ச்சான்னா செலவு. இஸ் மஹினே இந்த மாதம், முஜே எனக்கு, ஜியாதா பைசா நிறைய பைசா, கர்ச் ஹுயி செலவு ஆச்சு, கர்ச்சுன்னா செலவு ஆச்சு, கர்ச் ஹுயி. தோக்கா, தோக்கான்னா ஏமாற்றுறது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறது, ஏமாற்றுறது. முஜே வியாபார்மே எனக்கு, வியாபார்மே வியாபாரத்தில், சாரா லோக் எல்லா மக்களும் அல்லது எல்லா எல்லோரும், தோக்கா தியா ஏமாற்றினார்கள், நம்பிக்கை துரோகம் செய்தார்கள்ன்றது அர்த்தம். இஸ்லியே மேரா வியாபார் நஷ்டு ஹுவா, அதனால் என்னுடைய வியாபாரம் நஷ்டம் ஆச்சு. நெக்ஸ்ட் ஜுக்காம், ஜுக்காம் கான்சி, ஜுக்காம்னா கோல்டு, கான்சின்னா இருமல். பிச்சலே ஹஃப்டே போன வாரம், மணிக்கோ மணிக்கு, ஜுக்காம் ஆயேத்தே, ஜுக்காம்னா கோல்டு இருந்தது. ஆஜ் இன்னைக்கு, இஸ்கோ இவனுக்கு, கான்சி ஹ இருமல் இருக்கு அப்படின்றது தான் சொல்கிறது. ஷுரு, ஷுருன்னா தொடங்கிறது. மை ஏக் நயா வியாபார் ஆஜ் சே ஷுரு கர்த்தா ஹும், மை நான், ஏக் ஒரு, நயா வியாபார் புது வியாபாரம், ஆஜ் சே இன்றிலிருந்து, ஷுரு கர்த்தா ஹும் தொடங்குகிறேன். அடுத்தது ஷாயத், ஷாயத் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை, ஒரு கால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆஜ் இன்று, வஹ் அவள், ஷாயத் ஒருவேளை, அகேலி ஆத்தி ஹோகி, அகேலின்னா தனியாக, ஆத்தி ஹோகி வந்துட்டு இருப்பாள். அதே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆஜ் ரமேஷ் ஷாயத் நஹி ஆ சக்தே, இன்றைக்கி ரமேஷ் ஒருவேளை வராமல் இருக்கலாம், இல்லை வரமாட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வார்த்தை. ஆஜ் ஷாயத் இன்னைக்கு, ஷாயத் ஒருவேளை, உசே நெஹி மில் சக்தே ஒருவேளை இன்றைக்கி பார்க்க முடியாமல் போகலாம் அப்படின்றது தான் உசே நெஹி மில் சக்தே அப்படின்றது அர்த்தம்.